உங்கள் விஜய் படிக்கணும்னு நினைச்சாலே எப்படி இருக்கு தூக்கம் தான் வரும் சீரியஸா படிக்கணும்னு நினைச்சாலே புக்கத்திறந்து உட்கார்ந்தாலே உங்களுக்கு பர்சனலாக தோன்றது புக்கை ஓப்பன் பண்ணும்போதே எல்லாம் எப்போ பேசுன ஞாபகம் எல்லாம் இப்போ வரும் சார் ஃப்ரெண்டு கூட பேசுதே எல்லாம் ஓ அப்போ இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து புக்கை உட்காந்து படிப்போம் ஆ இது இந்த படிக்கும் பொழுது பக்கத்துல ஃப்ரெண்டு ஏதோ சொல்லியிருப்பான் ஆமால அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இமாஜினேஷன்ல போய்ட்டு வேற வேற ஞாபகங்கள் தான் வருது அஞ்சு நிமிஷம் படிப்போம் சார் ஆ ஓ ரொம்ப நேரம் படிச்சோம் பிரேக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுவேன் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல பிரேக் அஞ்சு நிமிஷம் பிடிச்சாலும் ப்ரேக் தேவை ஆமா சார் ஓகே பக்கத்தில் ஒரு கொஸ்டின் படிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவேன் ஓ

படிக்கணும்னு நினைச்சோடே நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே தோணும் எல்லாமே பாடணும் தோணும் பாட்டு கேட்கணும் தோணும் டிவி பாக்கணும் தோணும் வெளியில தோணும் எல்லாமே தோணும் அங்கே இம்பார்ட்டன் அப்படின்னு நாங்க மார்க் பண்ணிருப்போம் அதையாவது படிக்கணும்னு நினைப்போம் அதுவும் படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமா தோணும் புது படம் ரிலீஸ் புதுப்படம் படிக்கணும்னு நினைச்சாலே ஒரு இது படிக்கணும் வரும் சார்

போது எப்போ முடிச்சிடலாம் ஓபன் பண்ணும்போதே எப்போ நம்ம முடிப்போம் அந்த தான் புக்கை மூடுவோம் தான் வரும் படிக்கிற நேரம் வந்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆறு மணிலாம் ஆனால் எனக்கு தூக்கம் தவிர ஏன்னா புக்கை தோந்தாலே பெரிய பெரிய ஆன்சராக இருக்கும் அது படிக்கவே தோணாது எனக்கு வெளியே தான் போய் விளையாட தோணும் பெரிய பெரிய இருக்கு கஷ்டமா இருக்கு பக்கத்தில் படிக்கிற நேரம் வந்தாலே என்னெல்லாம் ஓடும் புக்கை துறப்போம் அதில் நம்ம கிளாஸ் எடுக்கும் போது எதுனா இம்பார்ட்டன்னா நோட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு அது நம்ம அப்படி இருந்தோம்ல அந்த தாட்லேயே சரி இப்போ எதுக்கு படிக்கணும் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலான்னு தோணுமா அப்படியே போஸ்ட் பண்ண ஆகி போஸ்ட் பண்ண அவ்வளோதான் ஐயோ நாளைக்கு காலைல ஆயிடுச்சு என்னெல்லாம் புக்கை திறந்தோன்னு என்னெல்லாம் யோசனை வரும் நம்ம கிளாஸ் டைம்ல எதுனா சேட் பண்ணியிருப்போம்ல லெசன் எடுக்கும் போது பாரு இந்த வேர்டு எப்படி இருக்கு எதுனா ஒன்று பண்ணியிருப்போம் அந்த வேர்ட் வந்து அந்த அந்த நோட்ல நம்ம நோட் பண்ணதே நம்ம நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படிலாம் சேட் பண்ணோம்ல அப்படியே அந்த தாட்லயே போயிடும் ஸோ அந்த டைம் நான் வந்து புக்கு திறக்கும் என்ன பண்ணுவேன்னா அம்மா வந்து ஏதாச்சும் சமையல் செஞ்சு வச்சிருப்பாங்க எப்படா அது நைட்டு நைட் ஆகிட்டு எப்படா சாப்பிட தோணும் அப்படின்னு ஃபுல்லாக அந்த அந்த இதுலேயே இருப்பேன் அதனால மைண்டு டைவெர்ட் ஆகிடும் டைம் போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நைட் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சுன்னா அம்மா கேட்பாங்க என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு கேட்பாங்க நான் கேட்பேன் என்ன சமையல் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் உனக்கு படிக்கிறதோட சமையல் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டிருப்பாங்க என்ன படித்த என்ன சமைச்ச எப்போதான் படிக்க சொன்னாலும் எப்போதான் எங்கள் அப்பா அம்மா தூங்குறாங்களோ பார்த்துட்டு புக்கை மூடி வச்சுட்டு போயிடுவேன் ஃபேஸ்புக்கில் உட்காந்து கேம் விளையாடுவேன் ஆல்ரெடி நாங்கள் ஸ்கூல்லேருந்து டயர்டாக தான் வருவோம் வந்து அம்மா படி படி சொன்னோனே எனக்கு எங்கள் அம்மா வந்து சாப்பிட ஈவினிங் வந்தால் சாப்பிடாதேன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஃபேட் ஆயிட்டே போயிடனால சாப்பிடாதேன்னு சொல்லிடுவாங்க அதே தோணும் ஐயோ எனக்கு என்ன வச்சுருப்பாங்க அது சாப்பிடணுமே படிக்கவே தோணும் அது வெறுப்பு வரும் படிப்பில் சாப்பிட்றது தான் ஆசை நான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் ஃபுல்லாக படிச்சுருவோம் உக்காந்துச்சு சப்போஸ் நான் படிக்க போது என் தம்பி டிவி போட்டேன்னா அப்படியே அதுலயே ஆகி புக்கை க்ளோஸ் பண்ணி டிவி அங்கே போகுது பக்கத்தில் ஆ படிக்க போகும்போது அஞ்சு நிமிஷம் படிக்கலாம் சார் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வேர்ட் டவுட்டு கேட்குற மாதிரி அம்மாட்ட போய் அப்படியே கதை பேசுகிறேன் ஓ இது சூப்பர் ஐடியா அப்படியே ஒரு டவுட் கேட்க போகிற மாதிரி அப்படியே பேச்சை வளர்த்துறது ஓகே நல்ல ஐடியா மாதிரி மேக்ஸிமம் ரெண்டு ஆன்சர் படிப்போம் சார் அதுக்கப்புறம் எப்போ இந்த டேம் முடியுமோ எப்போ புக்கை தூக்கி போடலான்னு அப்போ தான் சார் தோணும் ரெண்டு ஆன்சர் படித்தோன்னு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டயர்டாக இருக்கீங்களாப்பா எனக்கு என்ன தோணுன்னா அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கணும் உள்ள இருந்துட்டு எனக்கு வந்து அந்த இதுல வந்து லிசன் பண்ண முடியாது கான்சென்ட்ரேட்டே இருக்காது எங்க அம்மா மா 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 மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன் அந்த லிசன்ல வந்து எனக்கு அது கான்சென்ட்ரேஷன் ஆகாத அப்படியே வேற எங்கயே போவும் டைவர்ட் ஆகும் ஏன் அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்பதான் ஏதாவது சும்மா டைம் பாஸ் பண்ற மாதிரி டைத்த கடத்தலாம் படிக்க விடாத படிக்க விடாத படிக்காம பக்கத்துல புத்தகத்தை திறந்தாலே என்ன தோணுது புத்தக திறந்தாலே என்ன அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது எப்போ நம்ம வெளில கூப்பிட்டு போவாங்க எப்போ வெளியில அப்பாவோட போகலாம் தம்பியோட தம்பி நம்ம படிக்கிறவன் தம்பி டிவி பாத்துட்டு இருக்கான் என்ன நியாயம் இது அப்படிலாம்னு தோணும் அப்புறம் அவனோட போய் டிவி பார்ப்பேன் சரி ஒன் ஹவர் கழிச்சு படிக்கலான்னு உட்காருவேன் சரி ஒன் அவர் ஆயிடும் சரி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காருவேன் அப்படியே ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் அப்படியே டூ ஹவர்ஸ் அப்படியே நைட் ஃபுல்லாக ஓடிடும் ஓ பேசுமா ஏன்னா இமேஜினேஷன்லேயே வாழ்றது அடுத்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் படிக்க படிக்கிறத விட்டுட்டு வெளிய புக் எடுத்து படிக்கணும்னு போவோம் ஆனா அது நம்மளுக்கு ஞாபகம் வராது வெளியே எங்கேயாவது போய் வெளிய என்ன இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கலாம்னு தான் தோணுமே தவிர இந்த படிப்ப படிக்கணும்னு தோணாது வெளியில போனும் தோணும் தோணும் கரெக்டா ஏழு மணிக்கு உக்காரன்னா எனக்கு பிடிச்ச சீரியல் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பேன் அதுக்கு மேல படிக்க மாட்டேன் கரெக்டா எனக்கு பிடிச்ச சீரியல் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அம்மா கிட்ட பேசி டைம் சீரியல் பாக்குறதுக்கு முன்னாலும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி பாசாங்க தான் பண்ண முடியுது அதுவேற ஒன்னும் பண்றதில்லை ஓகே